இப்போ நான் உருளைக்கிழங்கு வச்சு மக்கீன்ஸ் பண்ண போகிறேன் ஸ்மைலி. அதுக்கு தேவையான பொருட்கள் 3/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 1 கப் அவுல் எடுத்திருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்கை 6 விசில் வைக்கணும். அந்த 6 விசில் வைக்காமல் அதை விட 1 விசில் கம்மியாக வச்சு எடுங்க. ஃபுல்லாக ரொம்ப வேக வைக்கண்டாம். இப்போது இதை உரித்து சீவ போகிறேன். உருளைக்கிழங்கு உரித்து இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுப்போம் எல்லா உருளைக்கிழங்கையும். இந்த உருளைக்கிழங்கை நல்லா திருவி எடுத்து வச்சாச்சு. இன்னும் இந்த அவுல மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருங்க. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அப்புறம் இந்த அவுல உள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுப்போம். அது கூட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் 3 டேபிள்ஸ்பூன் இருக்குது, அதையும் சேர்த்து நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுப்போம். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அவுல கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிழங்கு நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்படி ஒட்டியே செய்யாது. உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அவுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் இதை உருட்ட போடுறேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தாளை எடுத்து ஒரு பெரிய உருண்டையாக வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் தாளை வச்சு இதை கொஞ்சம் திக்காக உருட்டி எடுக்க போகிறேன். கொஞ்சம் திக்காக உருட்டுங்க, ரொம்ப மெல்லிசாக உருட்டாதுங்க. இந்த மாதிரி திக்காக உருட்டிட்டு ஒரு மூடியை வச்சு சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்மைலியில் ஒரு சின்ன ஓட்டை இந்த மாதிரி கண், அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எல்லா இதும் நான் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரியே நான் எல்லா ஸ்மைலியும் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இப்போ ஒரு ஸ்மைலியும் உள்ளே எடுத்து போட்டுருக்கேன். ஸ்மைலி பொரிஞ்சிட்டு எண்ணெய் இதை ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சுவையான ஸ்மைலி ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.